வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்ஸ் கிச்சன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் கொண்டக்கடலையை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்து இப்போ வந்து நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலைல எடுத்துக்கலாம். இதை வந்து கரெக்டாக 8 மணி நேரத்துக்கிட்ட வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. சூப்பராக இப்போ வந்து இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவை அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா 2 விசில் அளவு நல்லா வேக வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 விசில் அடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் சூடாகட்டும். இதில் வந்து இப்போ வந்து கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வந்து இது வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இஞ்சி பூண்டு வாசனைலாம் போட்டோம். இப்போ வந்து இதில் வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து ஏற்கனவே கல்ல அவிக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் உப்பு அதிகமாக போட வேணாம். கொஞ்சோனே ஆட் பண்ணிக்கோங்க. போனையும் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து அவிச்ச கல்லையை வந்து நல்லா வடித்து தச்சு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கடலை மசாலா. நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆப்பத்தை வச்சு சைடிஷாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ஆப்பம் வச்சாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரவா கஞ்சியில் சேமியா கஞ்சி வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த கடலை மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடலை மசாலா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.